அவன் என் விஷயத்துல தலையிடவே கூடாது. சார், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்லை. சார், நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி டீசெண்டா மிரட்ட வேண்டியதானே சார்? எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு சார். நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, அவளே வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொல்றாள, ஏத்துக்க வேண்டியதுதானே சார்? அவளே ராஜினாமா பண்றேன்னு சொல்றது எந்த ப்ரெஷரும் இல்லாம அவளே ஹேண்டில் பண்றதுக்காகத்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை பத்தி செத்து போன அந்த ரிப்போர்ட்டர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நீங்க அந்த எவிடன்ஸ் மட்டும் சிவகாமிக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். சொல்ல போனா உங்க பதவிக்கே ஆபத்தாயிடும். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். ஏதாவது பண்ணுங்க, இனிமே அவ என் விஷயத்துல தலையிடவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணாதான், இல்லனா அவளால வெளியிலயும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை. இதுக்கு ஒரே வழி. என்ன சொல்லுங்க, என்ன வழி? சாட்சிக்காரங்கால விழுகிறத விட சண்டைக்காரங்கால விழுந்துடலாம். முடிஞ்சா எவிடன்ஸை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லனா மறுபடியும் சிவகாமியை கூப்பிட்டு பக்குவமா பேசினாலும் சரி. சரி, நான் அப்ப கிளம்புறேன். ஹாய், வாங்க. ஹலோ மேடம். தொலை, குடுங்க குடுங்க. ஐயோ, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பரவாயில்ல, என்ன வாங்குறதுன்னு தெரியல, இது ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஐயோ, இப்போதான் என் மம்மி கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ நீங்க வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்லங்க. How do you feel now? Yeah, better. இந்த விஷயத்த வெளியில எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசிக்கிறாங்க, இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸே உங்களை பத்தி தான். மேடம், மினிஸ்டர் விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. யா, கூடிய சீக்கிரமே அவங்க ஆட்டத்துக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். ஐ அம் வெயிட்டிங். கெட் வெல் சூன். மேடம், நீங்க திரும்பவும் பழைய மாதிரியே கெத்தா அந்த யூனிஃபார்ம் போட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வர்றதை நாங்க பார்க்கணும் மேடம். வரோம் மேடம். வணக்கம். சரி, நான் வரட்டுங்களா? டேக் கேர். வரேன் மேடம், வரேம்மா. யாருமா இவங்க? அதுவா, பேரு விவேக், ஐடி பர்சன். மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இங்க வந்து விவசாயத்துக்காக போராடிட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்கே, இந்த காலத்துல இப்படியும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆமாமா, சில நேரம் இவன் பேசுறத கேக்குறப்போ அப்படியே அப்பா பேசுற மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு கூட நம்ம ராஜாங்க மாதிரியே இருக்கான்ல. என்னமா, திடீர்னு அண்ணன் பையன் ஞாபகம் வந்துருச்சு. ஏய், ஆ ஓ, மடிக்காதம்மா. ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன். சின்ன வயசுல எப்படி இருந்தானோ இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கான். அதே பாசம், அதே வேகம், அதே குறும்பு. ஸ்கூல் போற வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் என்னை விட்டு இருந்ததே இல்லை, தெரியுமா? அந்த பாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. ஆமாமா, ஆமா. ராஜாங்கோ உன் வயித்துல பிறக்க வேண்டியவ, மறந்து போய் சக்திவேல் மாமாக்கு பிறந்துட்டான். உண்மையாவே சொல்றேன், நீ ராஜாங்கத்தை பத்தி பேசுறத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, டாக்டர் நம்மள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு, பில்ஸ் எல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன், நம்ம கிளம்பலாமா? ஆ, கொடுங்க. அதா இத பார்த்து என்னடி பண்ண போற? கிளைம் பண்ணனோல? ஏன், நான் பண்ண மாட்டேனா? சரி, நம்ம கிளம்பலாமா? எங்கடி பொட்டு? திருஷ்டி எல்லாம் போகட்டும், போலாம். சரி.
சரி பாத்து மானஸ்து தான் எங்க போயிருக்காரு உனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல கோயிலுக்கு போயிட்டு சிவகாமி என்னமா இப்படி ஆயிடுச்சு உனக்கு பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆயிடலையே நான் கேள்விப்பட்டு பயந்து போய் ஓடி வரேம்மா பார்த்து கவனமா இருக்க கூடாதா அத்த எனக்கு ஒண்ணும் இல்ல பாத்தீங்கல்ல நான் நல்லாதான் இருக்கேன் என்னமா நல்லா இருக்க துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி ஒரு அசம்பாவித நடந்து போச்சு நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல படுபாவிங்க கொலகர பசங்க உன் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு நோசமா போறவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க சார் வாங்க சார் உட்காருங்க இல்லம்மா நான் இங்க மினிஸ்டரா வரல உன் தாய் மாமா நான் வந்திருக்கேன் உட்காருங்க மாமா இல்ல பரவாயில்லம்மா தேங்க்ஸ் மாமா எதுக்குமா இவ்வளோ பிஸி டைம்ல கூட என்ன வந்து பாக்குறீங்கல்ல சிவகாமி மகேஷ் என் தங்கச்சி நீ என் தங்கச்சி பொண்ணு ஊருக்கு தானே அமைச்சர் நம்ம வீட்டுக்கு இல்லம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ராஜாங்கம் வந்து என் கூட சண்டை போட்டு போனோம் எதுக்கு மாமா நான் சொல்லிதான் ஸ்டேஷன்ல குண்டு வீசினாங்கன்னு பாத்தியா நீயே சிரிக்கிற கேக்குறதுக்கே சிரிப்பா இருக்குல்ல அவன் என்ன சந்தேகப்படுறது இன்னைக்கு நேத்து இல்ல நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இருந்தே சந்தேகம்தான் ஊருக்குள்ள எங்க இழ விழுந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான்னு ஊரே சொல்லும் அவனும் தான் இவளைய நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தோ இங்க நிக்கிறாளே உங்க அம்மா கூட எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா அது என் ராசி அப்படிதாமா கவலைப்படாதீங்க மாமா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியுதோ இல்லையோ நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் நம்ப மாட்டேன் மாமா ஆமாமா நீ புத்திசாலி பொண்ணு டக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ அப்புறம் இந்த ஊர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா பவர்ல இருக்கிற மினிஸ்டர் என் வீட்லயே பாம்பு வச்ச ஊருது நீலாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா உன் அப்பாவும் இப்படிதான் நீதி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியம்னு பேசி பேசியே ஊரை சுத்தி பகைய சம்பாரிச்சு வச்சிருந்தான் கடைசியில அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் பாத்திருமா பரவாயில்ல மாமா இப்படியெல்லாம் பயமுறுத்தனா நான் உடனே ஊரை விட்டு போயிடுவேன்னு யாரோ முட்டாள்தனமா யோசிச்சு வச்சிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா இருந்தாலும் எப்பயும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது மகேஷ் பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா ஆனா நம்ம ஊர் இன்னும் மோசமாயிருச்சு பாத்துக்க நான் வரேம்மா வாபத்மா மகேஷ் சிவகாமியை நல்லபடியா பாத்துக்கோ சிவகாமி உடம்ப பத்திரமா பாத்துக்கோ நான் கிளம்புறேன் கர்மாப்ள மச்சான் நீங்க கவலைப்படாம மத்த வேலையெல்லாம் பாருங்க அந்த ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி எடுத்துட்டு வரேன் அது எப்படி மாப்பிள்ள நீ மட்டும் எப்படி கண்டுபிடிப்ப மச்சான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த எவிடன்ஸ் ஒன்னு அந்த ரிப்போர்ட்டர் வீட்டில் இருக்கணும் இல்ல அவனை தேடி பார்க்க சொல்ற அந்த விவேக் கிட்ட இருக்கணும் முதல்ல நம்ம ஆளுங்களை வச்சு அவங்க வீட்டில் தேடி பார்ப்போம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா எவிடன்ஸ் இருக்கிற இடத்த சொல்லிடுவோம் மச்சான் ஒருவேளை அவன் சொல்லலைன்னா அவன் சீனியர் கதையை முடிச்ச மாதிரி அவனையும் சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான் நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையை தானே முடிக்க முடியும் அந்த சிவகாமி என்ன பண்றது மச்சான் சிவகாமி விஷயத்துல நம்ம டிஜிபி சொன்ன மாதிரி நடந்துகள் தான் எனக்கு ரொம்ப கரெக்டன் படுது சமயம் பார்த்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்மளே அரேஞ்ச் பண்ணுவோம் சமாதானமா பேசி பார்ப்போம் சரி மச்சான் நான் கிளம்புறேன் ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க பத்மா கிளம்புறேன் இருமா நிக்கோ காபி குடிச்சிட்டு போ இல்ல இல்ல
அதுக்கு இப்ப டைம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும். சரி வரமச்சான்.